அமெரிக்காவின் நெப்ரஸ்கா மாகாணத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் விடுமுறைக்காக புளோரிடா மாகாணத்தில் ஆர்லாண்டோ நகரில் உள்ள டிஸ்னி உல்லாச விடுதிக்கு சென்றுள்ளனர். அவர்கள் நேற்று முன்தினம் அங்குள்ள கடற்கரையில் உற்சாகமாக பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த அவர்களது 2 வயது மகனை ஒரு முதலை தண்ணீருக்குள் எடுத்துக் கொண்டு போய்விட்டது. சிறுவன் அலறவும் உஷார் அடைந்த தந்தை தண்ணீருக்குள் பாய்ந்து சென்று முதலையிடம் இருந்து மகனை இழுத்து வர முயற்சித்தார். ஆனால் அவரால் இயலாமல் போய்விட்டது. முதலை அந்த சிறுவனுடன் ஆழ்கடலுக்குள் சென்று விட்டது. இது தொடர்பாக அவர் போலீசில் புகார் செய்தார். அதனைத் தொடர்ந்து கடலில் சிறுவனை தேடும் பணியில் 50 போலீசாரும் வனவிலங்கு வல்லுநர்களும் ஈடுபட்டனர். தங்கள் கண் முன்னே அன்பு மகனை முதலை பறித்து சென்ற தவிப்பில் இருந்து மீள முடியாமல் பெற்றோர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். புளோரிடாவில் 1948 இருந்து இதுவரை 22 பேர் முதலைகளுக்கு பலியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.